திருமணமான பெண் ஒருத்தி தன் தாயாரை தேடி வந்தாள். அவளுடைய முகம் வருத்தமுற்றிருந்தது, கண்களும் கலங்கியிருந்தன. தாயார் தன் மகளை பார்த்து என்ன விஷயம் என்று விசாரித்தார். மகள் தன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக தாயாரிடம் சொன்னார். தான் திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக இல்லை, எதுக்கெடுத்தாலும் சண்டை, மனக்கஷ்டம், குழப்பம், இப்படி பல விஷயங்களில் தான் நிம்மதியாகவே வாழ முடியவில்லை என்று தாயாரிடம் சொல்லி கதறி அழுதாள். தன்னுடைய கணவனை தான் விவாகரத்து செய்ய போவதாக கூறினார். இதை கேட்டு தாயாரும் அதிர்ச்சியடைந்தார். இவற்றிலிருந்து எப்படி விடுபட போகிறேன் என்று தெரியவில்லை என்று கூறி தன் கண்களை துடைத்து கொண்டாள் மகள். இவற்றையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட தாயாரோ தன் மகளை சமையலறைக்கு அழைத்துச் சென்றார். மூன்று பாத்திரங்களில் தண்ணீரை ஊற்றி எரியும் அடுப்பிலேயே அதையெல்லாம் எடுத்தும் வைத்தார். சிறிது நேரத்திலேயே தண்ணீரும் கொதிக்க ஆரம்பித்தது. அப்போது ஒரு பாத்திரத்திலே கேரட்டை எடுத்து போட்டார், மற்றொரு பாத்திரத்தில் முட்டையை எடுத்து போட்டார், மூன்றாவது பாத்திரத்தில் கொஞ்சம் காஃபி தூளை போட்டார். அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியவில்லை, இருந்தாலும் அமைதியாக கவனித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திலேயே அந்த பாத்திரங்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்தார் தாயார். கேரட்டையும் முட்டையையும் எடுத்து வெளியே வைத்தார். காஃபியை ஒரு கோப்பையிலேயே ஊற்றினார். மகளே, இதெல்லாம் என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார் தாயார். அதற்கு அந்த மகள், இது கேரட், இது முட்டை, இது காஃபி என்று கூறினார். சரி, கேரட்டை தொட்டுப்பார், எப்படி இருக்கிறது என்று கேட்டார் தாயார். தொட்டு பார்த்து ரொம்ப மென்மையாக இருக்கு என்று கூறினாள் மகள். சரி, இப்போது முட்டையை தொட்டுப்பார், எப்படி இருக்கிறது என்று சொல் என்று கூறினார் தாயார். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கிறது என்று சொன்னாள் மகள். அடுத்தபடியாக காஃபியை எடுத்து குடித்துப்பார் என்றார் தாயார். காஃபியை குடித்துவிட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது என்று கூறினாள் மகள். எதற்கு இந்த வேடிக்கை என்று தாயாரிடம் கேட்டாள் மகள். அதற்கு பதிலளித்த தாய், மகளே, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு இந்த மூன்று பொருட்களையும் ஒரே மாதிரியான தண்ணீரில் தான் நான் கொதிக்க வைத்தோம். ஒரே நேரத்தில் கீழே இறக்கியும் வைத்தோம். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது. இந்த கேரட் ஆரம்பத்திலேயே எவ்வளவு கடினமாக இருந்தது, ஆனால் தண்ணீரில் கொதிக்க வைத்தவுடன் தன்னுடைய இயல்புக்கு நேர்மாறாக மென்மையாக மாறிவிட்டது. இந்த முட்டைக்குள் இருக்கக்கூடிய திரவத்தின் நிலை, அதாவது திரவத்தின் நிலையில் இருந்த கரு கொதிக்க வைத்த பிறகு தற்போது கடினமாக மாறிவிட்டது. காஃபியை பார், அது இந்த தண்ணீரையே சுவைமிக்க பானமாக மாற்றிவிட்டது. மகளே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது இப்படி கொதிக்க வைக்கிற மாதிரிதான். இதை நாம் எந்த ரூபத்தில் சந்திக்கப் போகின்றோம் என்பதில்தான் விஷயமே இருக்கிறது என்று கூறினார் தாய். உடனே மகள் முகத்தில் தெளிவும் பிறந்தது, கண்களை துடைத்தும் கொண்டாள். கவலை மறந்து போய்விட்டது, பறந்து போய்விட்டது. முகத்தில் தெளிவும் பிறந்துவிட்டது. எந்த நிலைமையும் சந்திப்பதற்கும் சமாளிப்பதற்கும் உரிய துணிச்சல், மன உறுதி இருந்தாலே வெற்றி நிச்சயம் என்பதை மகள் உணர்ந்துவிட்டார். அதன் பிறகு தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்ய போவில்லை, அவருடன் நான் சேர்ந்து வாழப்போகிறேன் என்றும் முடிவும் எடுத்துவிட்டார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல இது போன்ற வீடியோக்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சீஃபர்ஸ் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.